Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.2 அப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன்ஸ் பார்க்க போகிறோம். 5 to 12 சம்ஸ் பார்க்க போகிறோம். 5th சம், வாட் இஸ் த 11th ஃபிபோனாக்கி நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஃபிபோனாக்கி நம்பரில் 11th நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 நம்பர் 1 ஸ்டார்ட் ஆகும். அடுத்தடுத்த நம்பர் வந்து அடுத்தடுத்த 2 நம்பரை ஆட் பண்ணுறதுனால கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து 11th டேர்ம் என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபிபோனாக்கி நம்பர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 11th நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 89 வரும் ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 89 இஸ் த ஆன்சர், சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா நம்பரும் கண்டுபிடிக்காமல் 11th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் இருக்குது. 11th டேர்ம் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும்னா, 10th நம்பரையும் 9th நம்பரையும் ஆட் பண்ணால் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் 10th நம்பரும் 9th நம்பரும் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 11th நம்பர் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம 10th நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55, 9th நம்பர் வந்து 34. இப்போ 55 34 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 89 கிடைக்கும். இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா நீங்கள் இல்லை நான் 11 நம்பர்ஸும் எழுதிக்கிட்டே 11th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னாலும் கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? எப்படினாலுமே நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கிறனாலுமே 10th நம்பரும் 9th நம்பரும் நம்மளுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் இல்லையா? இல்லை இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்லாத்தையும் எழுதி அடுத்தடுத்த நம்பர் ஆட் பண்ணுறதுனால அடுத்தடுத்த நம்பர் கிடைக்கும், சரிங்களா? ஸோ 11th டேர்ம் பார்த்தீங்கன்னா 89 அப்படின்னு கிடைக்கும். Next sum, if f of n is a Fibonacci number and n is equal to 8, which of the following is true? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது n வந்து 8 கொடுத்துட்டாங்க. f of 8 இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே f of 8 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், ஒரு ஃபிபோனாக்கி நம்பரோட ஃபார்முலா என்னென்னா, f of n இஸ் நத்திங் பட் f of n மைனஸ் 1 ப்ளஸ் f of n மைனஸ் 2. அதாவது இப்போ நம்ம f of 8 கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரையும் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரையும் ஆட் பண்ணால் தான் கிடைக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா f of 8க்கான ஃபார்முலா வந்து f of 9 ப்ளஸ் f of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ராங் தான். இதை மல்டிப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் ராங் தான். சப்ராக்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் ராங் தான். அப்போ நம்ம ஆட் பண்ணணும்னு தானே படித்தோம். அதாவது f of 8 கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு முன்னாடி நம்பரும் இதுக்கு முன்னாடி நம்பரையும் ஆட் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா f of 8 ஈக்குவல் டு f of 7 ப்ளஸ் f of 6 தான் வரும், சரிங்களா? அடுத்து, எவ்ரி தேர்ட் நம்பர் ஆஃப் த ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்ரி தேர்ட் நம்பர் ஆஃப் த ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூணாவது நம்பர், எவ்ரி தேர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து 1, 1, 2 இதுதான் தேர்ட் நம்பர். அடுத்த தேர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மல்டிப்புள் ஆஃப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். அதாவது 2 டேபிளோட மல்டிப்புளாக தான் வரும் அடுத்த தேர்ட் நம்பர், எவ்ரி தேர்ட் நம்பர், சரிங்களா? 3 கிடையாது, 5 கிடையாது, 8 கிடையாது, சரிங்களா? இது வந்து 8 மல்டிப்புள் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் 2 வந்து 8 மல்டிப்புள் இல்லை இல்லையா? அப்போ 2 தான் கரெக்டான ஆன்சர். எவ்ரி தேர்ட் நம்பர் ஆஃப் த ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ் வந்து மல்டிப்புள் ஆஃப் 2 தான் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, எவ்ரி டேஷ் நம்பர் ஆஃப் த ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 8. அதாவது எத்தனாவது நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 8? இப்போ ஒரு 6 நம்பர் எழுதுனீங்கன்னா போதும், 1, 2, 3, 4, 5, 6. 6th நம்பர் வந்து 8 வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், அடுத்த 6th நம்பர் வரும்போது அதுவும் மல்டிபிள் ஆஃப் 8 தான் வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபிபோனாக்கி நம்பர்ஸ் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 6th நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 8 இருக்குது, அதோட அடுத்த 6th நம்பரும் மல்டிபிள் ஆஃப் 8 தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஒரு 10 நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அடுத்தடுத்த நம்பர் நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்ரி 6th நம்பர் தான் வரும், சரிங்களா? எவ்ரி 6th நம்பர் இஸ் த ஆஃப் த ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 8. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 18th அண்ட் 17th ஃபிபோனாக்கி நம்பர் இஸ் டேஷ். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 18th டேர்மையும் 17th டேர்மையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 18th டேர்மும் 17th டேர்மும் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகே? அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 987 வரும், சரிங்களா? ஸோ அந்த 18th டேர்மும் 17th டேர்மும் பார்த்தீங்கன்னா 18th டேர்ம் வந்து 2584, 17th டேர்ம் வந்து 1597. இதோட வந்து டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ பாரோ பண்ணால் 14 - 7, 7. இங்கே பாரோ பண்ணதுனால இது 7 ஆகிடும். 7லேருந்து 9 போகாது, மறுபடியும் பாரோ பண்ணால் இது 17 ஆகிடும், இது 4 ஆகிடும். 4லேருந்து 5 போகாது, அப்போ மறுபடியும் பாரோ பண்ணால் இது 14 ஆகிடும், இது 1 ஆகிடும். ஸோ 17 - 9 இஸ் நத்திங் பட் 8, 14 - 5 இஸ் நத்திங் பட் 9. ஸோ ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 987 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 அண்ட் 250. 30க்கும் 250க்கும் ஃபஸ்ட்டு
காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். 30 250 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். 30 250 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ எல் மெத்தட் தான் நம்ம கண்டிப்பாக போடணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதில் எது காமனாக இருக்குது ப்ரைம் ஃபேக்டர்ஸில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரைம் நம்பர் பார்த்திங்கன்னா இதில் நான் 3 டேபிளில் பண்ண போகிறேன், 10 வரும். மறுபடியும் 2 டேபிள் பண்ணிங்கன்னா 5 வரும், 5 ஒன்ஸ் ஆர் 5. அடுத்து மறுபடியும் வந்து நான் டேரெக்டாக 5 பண்ண போகிறேன், 5 டேபிளில். இல்லை 2 டேபிளையும் பண்ணலாம். 5 பண்ணால் சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்லையா, அதனால் 50s ஆர் வரும். மறுபடியும் 5 டேபிள் பண்ணால் 10s ஆர் வரும். இங்கே உடனே நீங்கள் 10s ஆர் போட்டுறக்கூடாது, ஏன்னா ப்ரைம் நம்பரால் தான் பண்ணணும், மறந்துடாதீங்க. 2 5s ஆர் 10, 5 போட்டிங்கன்னா 1. இப்போ இதில் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 3 இருக்குது, இதில் 3 இல்லை, 5 தான் இருக்குது. அப்போது காமன் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 30 and 250 பார்த்தீங்கன்னா 2 and 5 தான் வரும். 2 and 5 தான் வரும். எங்கள் ஆப்ஷனில் வந்து இன்டூன்னு கொடுத்துருக்காங்க, 2 and 5 தான் வரும் நம்மளுக்கு ஆக்சுவலி, சரிங்களா. இந்த இங்கே வந்து இன்டூவே வராது, அண்டு தான் வரும். 2 and 5 தான் ப்ரைம் காமன் ப்ரைம் ஃபேக்டராக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36, 60 and 72 என்னன்னு கேட்குறாங்க. இதே சம் தான், 3 நம்பருக்கும் காமனாக வருது, 36, 60 and 72. அப்போ 36க்கு 60க்கு 76க்கு நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். 36, 60, 72 இந்த மாதிரி நம்ம எல் மெத்தட் போடணும். 36, 60, 72 அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து 3 டேபிள் போடுறேன், 12s ஆர் வரும். மறுபடியும் 3 டேபிள், 3 4s ஆர், 2 டேபிள், 2 2s ஆர், 2 டேபிள் 1s ஆர். இப்போ அடுத்து இங்கே வந்து நான் 5 டேபிள் போட்டுக்கிறேன், 5 டேபிள் போட்டால் 5 1s ஆர் 5, பேலன்ஸ் 110. 5 2s ஆர் வரும். மறுபடியும் 3 டேபிள் போட்டால் 5 4s ஆர், 2 டேபிள், 2 2s ஆர், 2 டேபிள் 1s ஆர். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் போட்டுக்கலாமா, ஓகே. 3 2s ஆர் 6, பேலன்ஸ் 1 6 ஆர். மறுபடியும் 2 டேபிள் போட்டிங்கன்னா 1s ஆர், 16 8s ஆர். மறுபடியும் 2 டேபிள் போட்டிங்கன்னா 9s ஆர் வரும். 3 டேபிள், 3 3s ஆர், 3 3 3 டேபிள், 3 1s ஆர். ப்ரைம் நம்பரில் தான் போடணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ இது மூணுத்துலேயும் எது காமனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மூணுத்துலேயும் எது இருக்குதுன்னு பாருங்கள், 2 2 2 மூணுத்துலேயுமே இருக்குது. அடுத்து 3 3 3 மூணுத்துலேயுமே இருக்குது. அடுத்து 5 இருக்கா பாருங்கள், 5 இதில் இருக்குது, இதில்லாம் இல்லை. அப்போ 2 and 3 தான் காமன் ஃபேக்டர்னு வரும். ஓகே, காமன் ப்ரைம் ஃபேக்டர், அதனால தான் நம்ம எல் மெத்தட் போடுறோம். இதுவே காமன் ஃபேக்டர்னு கேட்டாங்கன்னா அது வேறு, 36 எந்த டேபிளெல்லாம் வரும் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 and 3 தான் வரும். இன்டூன்னு கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா. 2 and 3 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 7. 2 நம்பர்ஸ் ஆர் செட் டு பி கோ ப்ரைம் நம்பர்ஸ் இஃப் தேர் ஹெச்சிஎஃப் இஸ் டேஷ். அதாவது ஃபஸ்ட்டு கோ ப்ரைம் நம்பர்னால் என்ன நம்பர் தெரிஞ்சுக்கணும். கோப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னதுன்னா காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்கும். இப்போ ஒரு 2 நம்பர் எடுத்திங்கன்னா, இப்போ ஒரு 2 ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்க, 3 ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்கன்னா 2 ஃபேக்டர்லாம் கண்டுபிடிக்கணும், 3 ஃபேக்டர்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்னால் ப்ரைம் ஃபேக்டர் கிடையாது, 2 எந்த டேபிளெலாம் வரும், 3 எந்த டேபிளெலாம் வரும் அப்படின்ட்டு. அப்படி கண்டுபிடிக்கும் போது அதோட காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்கணும், அப்போனா தான் அது 2 கோப்ரைம்னு அர்த்தம். அப்போ காமன் ஃபேக்டர் 1னா அதோட ஹெச்சிசிஎஃப் வந்து 1 தான் அர்த்தம், கரெக்டாக. ஹெச்சிசிஎஃப்னா காமன் நம்பரால் மட்டும்தானே நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா, காமன் ஃபேக்டரால் மட்டும்தான் டிவைட் பண்ணுவோம். ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ்னால் ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தட் இஸ் ராங். ஓகே, இப்போ 8 9 எடுத்து பாருங்களேன், 8 ப்ரைம் நம்பர் கிடையாது, 9 ப்ரைம் நம்பர் கிடையாது, ஆனால் இது கோப்ரைமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 8 எந்தெந்த டேபிளெலாம் வருது, 9 எந்தெந்த டேபிளெலாம் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். 8 வந்து 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், அதோட 8 டேபிளில் வரும். 9 வந்து 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், அதோட 9 டேபிளில் வரும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் வந்து 1 தான், அப்போது இது வந்து கோப்ரைம் தான் அர்த்தம் பார்த்தீங்கன்னா. அன்லஸ் அண்ட் அன்டில் இது வந்து ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது, அதனால் கோப்ரைம் இந்த வேர்டை வச்சு கோப்ரைம்னா 2 ப்ரைம் நம்பருங்கிற மீனிங் கிடையாது. கோப்ரைம் அப்படின்னா என்னதுன்னா காமன் ஃபேக்டர் வந்து 1 இருக்கணும். அந்த காமன் ஃபேக்டருங்கிற வேர்டுக்கு பதிலாக தான் ஹெச்சிசிஎஃப் 1 யூஸ் பண்ணணும். காமன் ஃபேக்டர் 1ங்கிறதுனாலுமே ஹெச்சிசிஎஃப் 1ங்கிறதுனாலுமே சேம் தான் இல்லையா. இப்போது 2 நம்பர் வந்து கோப்ரைம்னா அதோட ஹெச்சிசிஎஃப் வந்து 1 மட்டும்தான் இருக்கணும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 1 அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ இந்த சம்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பபாய்.